So, hello student. So, structure of autumn already vandu and autumn na enna the basics concept ella paathutom. Sila important atomic theories nama paathu. Next we are moving to hydrogen udaya spectrum. So, spectrum of hydrogen, okay? Spectrum of hydrogen. Hydrogen vandu emit pannakoodiya radiations ellathayum nama vandu இந்த பிரிசம் வழியா பாஸ் பண்ணா நிறைய ஸ்பெக்ட்ரம்ஸ் நமக்கு கிடைச்சது. அதை பத்தின ஒரு அனாலிசிஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் இதுக்கு போறதுக்கு முன்னாடி வி ஷுட் நோ தட் ரிட்பர்க் ஃபார்முலா. ஓகே, சோ ரிட்பர்க் ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, ரிட்பர்க் ஃபார்முலா இட் இன்வால்வ்ஸ் ரிட்பர்க் கான்ஸ்டன்ட். ஓகேவா, இது என்ன சொல்றா, லாம்டாவை டிட்டர்மைன் பண்றதுக்கான ஒரு ஃபார்முலா. ஓகே, ரிட்பர்க் கான்ஸ்டன்ட், தட் இஸ் ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் ஆர் ஃபார்முலா, வாட் எவர் இட் இஸ். ஓகே, சோ 1 பை லாம்டா இக்குவல் டு ஆர் ஹெச். ஓகே, 1 பை n1 square minus 1 by n2 square into z square. Okay, wow. This is z square. Z ingiradhu enadhu? Atomic number. Ippa nama hydrogen paaka porom. Appa hydrogen na z ingiradhu, okay, wow. 1 appadingiradha vittadhala idu vittalam. Okay, yes. So, ippo remaining in irukku n1 square, n2 square irukku. The Rydberg constant nama appadi eduthukalam. Idhu oru constant na 109677. Okay, wow. Yes, so Rydberg constant. Okay, yes, note down pannikeenga. Ippa idha vandhu nama solve panna porom. Okay, nama paapom. N1, N2 just a kind of numbers. Okay, wow. N1, N2 just a kind of numbers. This is the centimeter inverse level. That is angstrom inverse, centimeter inverse, whatever it is. Okay, centimeter inverse unit level. This is the numbers. Now, this is the centimeter inverse. In the lambda, this is the key level. Then, the centimeter maarirum. Then, the wavelength is meter, centimeter, angstrom. Yes, that's it. Now, ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் அந்த பிரிசம் வழியா பாஸ் பண்ணும்போது ரேடியஸ் ஹைட்ரஜன் ரேடியேஷன்ஸ் எல்லாத்தையும் நமக்கு வந்து ஆறு விதமான ஸ்பெக்ட்ரம்ஸ் கிடைக்கலாம். அது சிக்ஸ் சீரீஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னது உங்களுக்கு, லோ பிபி. ஓகேவா, சோ என்னது, லைமன். ஓகேவா, சோ லைமன் சீரீஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போல்மர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னது, ஃபசன். நாலாவது பாத்தீங்கன்னா பிராக்கெட் பிராக்கெட். ஓகே, அஞ்சாவது பாத்தீங்கன்னா ஃபண்ட். ஆறாவது பாத்தீங்கன்னா ஹம்ப்ரே ஹம்ப்ரே. ஓகே, சோ இப்போ லைமன் வந்து ஃபர்ஸ்ட் சீரிஸ் அப்படிங்கறப்போ n1 வந்து இந்த இடத்துல n1 equal to 1, n2 வந்து greater than 1. அப்ப 2 ஆ எது வேணா இருக்கலாம். ஓகேவா, சோ 2 அல்லது 2 ஐ விட greater than தான் இருக்கலாம், அது நமக்கு தேவை கிடையாது. ஓகே, சோ 2 ஐ விட greater than, அப்ப கண்டிப்பா 1 கிடையாது, அவ்வளவு, அது மட்டும் தெரியும். அப்போ இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம், அப்பனா 1 பை லாம்டா எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆர் ஹெச் இன்டு 1 பை 1 மைனஸ் 1 பை என் ஸ்கொயர். ஓகேவா, அந்த என்னங்கிறது 2 ஐ விட greater than இருக்கும், தட்ஸ் இட். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் ஜெட் ஸ்கொயர் 1 ஆயிடுச்சு, அதை நம்ம விட்டுலாம். இதே மாதிரி பால்மர் சீரீஸ்க்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் வரும், 1 பை லாம்டா ஆர் ஹெச். இப்போ என்ன எடுத்துக்கணும்னா 2 எடுத்துக்கணும், அது வந்து 2 ஐ விட greater than. ஓகேவா, 3 3 விட கிரேட்டர் தென், அந்த மாதிரி 4 4 விட கிரேட்டர் தென், 5 5 விட கிரேட்டர் தென், 6 6 விட கிரேட்டர் தென், அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொரு சீரிஸுக்குமே ஃபர்ஸ்ட் n1 வந்து 1 2 3 4 5, அடுத்து n2ங்கிறது 1 விட கிரேட்டர் தென், 2 விட கிரேட்டர் தென், 3 விட கிரேட்டர் தென், இதெல்லாம் நீங்க மோஸ்ட்லி படிச்சிருப்பீங்க இல்லையா. அதுக்கப்புறம் இதனுடைய ரீஜியன், இப்போ இந்த வேவ் லென்த் கண்டுபிடிக்கும் போது 1 பை லாம்டா என்னது, ஃப்ரீக்வன்சி இல்லையா, அப்போ லாம்டாவினுடைய தலைகீழி ஃப்ரீக்வன்சி. அப்போ இதனுடைய வேவ், அதாவது ரீஜன் எங்க ஃபால் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து யுவி ரீஜியன்ல ஃபால் ஆகும், இந்த ஃபர்ஸ்ட் லைமன் சீரிஸ். செகண்ட் இது விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ல பாஸ் ஆகும். ஓகேவா, விசிபிள்ல ஃபால் ஆகும். அதுக்கப்புறம் தேர்ட் ஃபோர்த் எல்லாமே ஐஆர் தான். ஓகே, ஃபிஃப்த் ஒன் வந்து ஃபேர் ஐஆர் அப்படின்னு இருக்கும், அதாவது ஐஆர் விட இன்னும் கொஞ்சம் ரொம்ப தூரத்துல இருக்கும். இது ஃபேர் ஃபேர் ஐஆர். ஓகேவா, ஐஆர் விட ரொம்ப தூரத்துல இருக்கும். ஓகே, எஸ், ஸோ லைக்வைஸ் இதனுடைய ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே ஃபால் ஆகும். ஓகே, ஸோ இது ஹைட்ரஜனுடைய ஸ்பெக்ட்ரம் டீலிங் நம்ம பார்த்தது. முன்வைக்கிறார்
ஆர்பிட் இருக்குன்னா அந்த ஆர்பிட்ல தான் எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறார். இதுக்கு அவர் கொண்டு வர்றது தான் செல்ஸ் ஓகேவா அண்ட் சப் செல்ஸ் கான்செப்ட் ஓகேவா. எஸ் இப்போ செல்ஸ் அப்படின்னா கே இன்னர்ஸ் இன்னர்ல இருந்து நியூக்ளியஸ்ல இருந்து போகணும் ஓகேவா, வெளியே இருந்து உள்ள வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் செல் கே, நெக்ஸ்ட் எல் எம் என் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஒன் டூ த்ரீ ஃபோர் டாட் அப்படி போயிட்டே இருக்கும் ஓகே. சப்செல்ஸ் அப்படின்னா இப்போ கேன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய சப்செல், எல்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப்செல் அந்த மாதிரி. அப்போ இது எப்படி இருக்கிறனா எஸ்பிடிஎஃப், இது எப்படி எஸ்பிடிஎஃப் அப்படின்னு இருக்கிறேன். இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் இன்னொரு விஷயம் எதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுல ஒவ்வொரு செல்ஸ்லயும் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து டூ என் ஸ்கொயர் அளவுக்கு இருக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ நம்ம கே அப்படிங்கிறத எடுத்தோம் அப்படின்னா டூ என் ஸ்கொயர் அப்போ ஒன்று, இந்த என்னங்கிறது ஒன்று, அப்போ இந்த வேல்யூ எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வரும், வெறும் டூ தான் வரும். அப்போ ஒரு எஸ் மட்டும் இருக்கும் ஓகே, எஸ்ல உள்ள டூ எலக்ட்ரான்ஸ் மட்டும், டோட்டலாக டூ எலக்ட்ரான்ஸ். எல் அப்படின்னு வர்றப்போ இங்கே டூ என் வேல்யூ, அப்போ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எட்டு வருது டோட்டலாக. அப்போ எட்டுனா எஸ் பி வரும், எஸ்க்கு டூ பிக்கு ஆறு போயிடும் ஓகேவா. அதுக்கப்புறம் எம் ஆர்பிட்டால் அப்படின்னு வர்றப்போ உங்களுக்கு என்ன வரும், த்ரீ வருது, எயிட்டீன் வருது. அப்போ என்ன ஆகும், எஸ்பி டி டூ சிக்ஸ் டென், எயிட்டீன் வந்துருச்சா. அதுக்கப்புறம் என் அப்படின்னு வர்றப்போ நாலு பதினாறு முப்பத்தி ரெண்டு வருது இந்த இடத்துல. அப்போ டோட்டலாக இந்த ஆர்பிட்டாவில் எஸ்பி டி எஃப் அப்போ டூ சிக்ஸ் டென் ஃபோர்டீன் கரெக்டாக வந்துருச்சா. எஸ் ஸோ எயிட்டீன் 22, 32. ஸோ இந்த மாதிரி ஆர்பிட் வால்ஸ் வந்து ஃபில் ஆகும். அது மட்டும் இல்லை, இவர் இன்னும் சில விஷயங்கள் முன்வைக்கிறாரு. என்னது அப்படின்னா இப்போ இந்த செல்ஸ்ல வந்து ஆர்பிட்டல்ஸ் ரொட்டேட் ஆகணும்னா, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஆர்பிட்ல ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா அந்த ஆர்பிட்டினுடைய ஆங்குலர் மொமெண்டம் மஸ்ட் பி ஈக்குவல் டு த மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹெச் பை டூ பை ஓகே. ஸோ என் இன்ட்டு ஹெச் பை டூ பை. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் ஆர்பிட்ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். அந்த அளவுக்கு ஆங்குலர் மொமெண்டம் கிடைச்சா தான் ரொட்டேட் ஆக முடியும், அதர்வைஸ் கேன் நாட். அதை ரொட்டேட் ஆகாது, அதுக்குள்ள ஃபோர்ஸே இருக்காது, நியூக்ளியஸோட ஜாயின் ஆகிருக்கும் ஓகே. எஸ் இப்போ இந்த விஷயம் ஒன்று சொல்றாரு. இன்னொன்று என்ன அவர் கோட்பாடு முன்வைக்கிறார் அப்படின்னா, இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து எப்பவுமே ஒரு ஆர்பிட்ல இருந்து ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு தாவக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் இப்படி இருக்குன்னா அதுக்கப்புறம் ஃபோர்த் லெவல் நீங்க சென்டர் பாயிண்ட்ல இருந்து பக்கத்துல இருக்கதான் அதிகமான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப அங்கதான் அதிக எனர்ஜியும் செறிவாக இருக்கும் ஓகேவா. அப்போ இந்த இடத்துல E1, இந்த இடத்துல E2, இந்த லெவல்ல E3, E4 அப்படின்னா E1 2 உள்ள டிஃபரன்ஸ் தான் அதிகமா இருக்கும். இதுக்குமான டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இதை விட கம்மி E2 E3 டிஃபரன்ஸ் ஓகே, இதை விட கம்மி E3 E4 டிஃபரன்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் ஓகேவா. அப்போ எனர்ஜி வந்து பக்க நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கும்போது அதிகமான எனர்ஜியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் ப்ரொபோஸ் பண்றாரு ஓகே. இது மட்டும் இல்ல, இவர் வந்து ஹைட்ரஜனை பேஸா வச்சு சில விஷயங்களை டிரைவ் பண்றாரு, அதாவது எனர்ஜி லெவல்ஸ் டிரைவ் பண்றாரு. -1312 Z²/N² கிலோ ஜூல் பெர் மோல், இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபார்முலா. ஹைட்ரஜனுக்கானது ஹைட்ரஜன் மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கு எல்லாமே இது அப்ளிகபிள் ஆகும் ஓகே. சிமிலர்லி ரேடியஸ் ஆஃப் எந்த ஆர்பிட்டால் ஓகே, எந்த ஆர்பிட்டாலுடைய எனர்ஜி, எந்த ஆர்பிட்டாலுடைய ரேடியஸ், அதுக்கு என்ன வரும் உங்களுக்கு 0.529 ஓகே, N²/Z ஆங்ஸ்ட்ராங் ஓகே. எஸ் இப்போ வெலாசிட்டி எந்த ஆர்பிட்டால அந்த எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா 2.18 × 10⁻⁸ ஓகே 8 / ஓகே N × Z, தட் இஸ் cm²/-1 ஓகே. இது எல்லாமே ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் டி ப்ராக்லியோ வேவ் லென்த், இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். டி ப்ராக்லியோ என்ன சொல்றாரு அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு பார்ட்டிக்கிளுமே மூமெண்ட்ல இருக்கும்போது கண்டிப்பா தே எக்ஸிபிட் வேவ் நேச்சர். நாட் ஓன்லி பார்ட்டிக்கிள், மேட்டருக்கான ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் அதுக்கு இருக்காது, கண்டிப்பா அதுக்கு அலை வேவுக்கான ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். அப்போ டுயல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற பருப்பொருளின் இருட்டை பண்பு அப்படிங்கிறத கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ இவர் வந்து இது சொல்றதுதான் வேவ் தியரியா பின் நாட்களில் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ எவ்ரி எலக்ட்ரான்
every proton or every atoms which were in which are in motion, okay, wow, they have the property of wave, okay, wave property, they exhibit the properties of wave. அப்படிங்கறப்போ அதுதான் வேவ் தியரியா எமர்ஜ் ஆகுது. ஓகே, இப்போ இவர் சொன்ன கான்செப்ட் படி டி ப்ரோக்லே வேவ் லெந்த் வேணும் அப்படின்னா ஹெச் பை பி அப்படின்னு கொண்டு வர்றாரு. ஹெச் இஸ் த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், தேர் இஸ் நத்திங் சேஞ்ச். அப்போ ஹெச் டிவைட் பை பி னா மொமெண்டம், மாஸ் இன்டு வெலாசிட்டி, தட் வி நோ. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாரு. ஓகே, அண்ட் தென் இவருடைய கான்செப்ட் நமக்கு கைனெட்டிக் எனர்ஜி என்ன தெரியும், விச் இஸ் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஓகே எம் வி ஸ்கொயர். ஓகே, ஸோ வாட் ஐம் டூயிங் இஸ் இங்கே விங்கிறத கண்டுபிடிக்கிறேன், டூ இ டிவைட் பை எம் ரூட் ஆஃப். ஓகே, இப்போ இந்த வியை கொண்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன், லாம்டா ஈக்குவல் டு ஹெச் டிவைட் பை எம் இன்ட்டு ரூட் ஆஃப் டூ இ டிவைட் பை எம். ஒரு ரூட் எம் போக ஹெச் டிவைட் பை ரூட் எம் ரூட் டூ இ, அப்போ ஹெச் டிவைட் பை ரூட் ஆஃப் டூ எம் எழுதிக்கலாம் இல்லையா? எஸ், ஏன்னா மேபி இதுல இருந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம் இல்லையா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் திங், ஹெசன்பெக்ஸ் ஓகே அன்சர்டைனிட்டி பிரின்சிபல். ஓகே, ஹெசன்பெக்ஸ் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல். ஓகே, ஹைசன்பெர்க்ஸ் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல் என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு ஹைசன்பெர்க் அப்படின்னா நிலையில்லா கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. ஹைசன்பெர்க்கின் நிலையில்லா கோட்பாடு, அதாவது ஒரு எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா கண்டினியூஸா சப்சீக்வெண்டா அடுத்தடுத்து அடுத்து அது எங்க போகுது, எந்த பாயிண்ட்ல இருக்குது, அந்த பாயிண்ட்ல அதனுடைய வெலாசிட்டி என்ன, அப்போ அதனுடைய பொசிஷன் மற்றும் வெலாசிட்டியை சப்சீக்வெண்டா அதாவது அடுத்தடுத்து நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் டு டிஃபைன் டு லொகேட் த position and the velocity of but electron moving in an orbital. Okay, va adha avar solra concept. Okay, orbital la move aguduna adutharthu adanude idha vandha nammala locate panna mudiyadhu, random ah fix panni locate pannalam, adutharthu kandupidikana that is too difficult, adanude vegam andha alavukku irukum. Okay, va, so appo ivar enna solraru, del x adanude position change, positional change, del v velocity change, idhu vandu oru condition ah kondu varraru, that is h by 4 pi m அப்படினு சொல்லி கொண்டு வரார். இது வந்து பொசிஷனல் சேஞ்ச், தி வெலாசிட்டி சேஞ்ச், அண்ட் m மாஸ் h யூ நோ கான்ஸ்டன்ட். ஓகே, சோ தட் இட் ஆல் நோ. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்பிட்டல் எப்படி இன்னும் டீப்பா ஸ்டடி பண்றது, எப்படி அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற டாபிக் இருக்கு, அப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். தேங்க் யூ.